குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வர அத்தனை ப்ரோக்ராமையும் நீங்கள் கண்டு கிடைக்கணும் அப்படின்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம், சினிமா செய்திகளில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மாஸ்டர் படம் பொங்கலுக்கு வெளியாவதில் சிக்கல் நீடிக்கிறது. எப்படி சிக்கல், அதை பற்றி தான் இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் படம் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகி ஒரு கிட்டத்தட்ட 8-9 மாதம் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகி ஓடிடி தளத்தில் வந்து 200 கோடி ரூபா வரைக்கும் கேட்டாங்க ஒரு நிறுவனம். அவங்க வந்து ப்ரொடியூசர் சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து தேட்டரில் தான் படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4 கோடிக்கு வாங்கினவங்க வந்து 2 கோடி ரூபாய்க்கு கேட்டாங்க, 6 கோடிங்கிறவங்க 3 கோடிக்கு கேட்டாங்க. அதாவது பாதிக்கு பாதி கேட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தேட்டரில் வந்து 50% தான் வந்து இருக்கைகளை வந்து ஃபுல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு வந்து முன்னாடி வந்து உத்தரவு போட்டிருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க. தலைமைச் செயலாளர் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாரு, திரையரங்குகள் வந்து 100% இருக்கைகளை வந்து ஃபுல் பண்ணிக்கலாம், வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றணும், மாஸ்க் அணியணும், ஹேண்ட் சானிடைசர் போட்டு கை கழுவிட்டு வரணும், இன்டர்வல் டைம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நவம்பர் மாதத்தில் என்ன நெறிமுறைகளை வெளியிட்டாங்களோ அதே நெறிமுறைகளை வந்து வெளியிட்டுட்டாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 50%லேருந்து 100% ஆகிறது வந்து கொரோனா பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சுகாதாரத்துறையை சேர்ந்தவங்க ஒரு சிலர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஒரு மூடின ரூமுக்குள்ளே, ஏசி ரூமுக்குள்ளே பக்கத்தில் உட்காரும்போது கொரோனா பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு உட்காந்தா பரவக்கூடிய வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் படமும் ஈஸ்வரன் படமும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய படம். இவங்களுக்கு வந்து நடிகர் விஜய்க்கும் சரி, நடிகர் சிலம்பரசனுக்கும் சரி, ரசிகர்கள் வந்து அதிகம். அப்படிங்கும்போது கூட்டம் கூட்டமாக வந்து படம் பார்க்கும்போது சப்போஸ் யாராவது ஒருத்தருக்கு இருந்தால், கொரோனா இருந்தால், எல்லாருக்கும் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 100% வந்து 50% குறைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுகாதாரத்துறையை சேர்ந்தவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து வருவாய்த்துறையிடம் வந்து விளக்கம் கேட்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நேற்று வந்து ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 நாட்களில் இந்த 100% இருக்கையை வந்து ஃபுல் பண்ணலான்னு சொன்ன அறிக்கையை வந்து மறுபடியும் மாற்றி 50% மட்டுமே இருக்கைகளை வந்து நிரப்ப வேண்டும் திரையரங்குகள் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பு வெளிவரலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. எந்த தகவலுமே வந்து பார்த்திங்கன்னா இதுவரையில் உறுதிப்படுத்தப்படலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்களாகிய நீங்கள், நான், எல்லாருமே வந்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் வெளியில் போகணும். வெளியில் போகும்போது சமூக இடைவெளியை பின்பற்றணும். கர்ப்பிணி பெண்கள், சிறியவர்கள், முதியவர்கள் வீட்டிலேயே இருக்கணும். ரொம்ப தேவையான அத்தியாவசியமான காரணம் இருந்தால் மட்டுமே வீட்டை விட்டு வெளியே போங்க. அதே மாதிரி ஒரு தியேட்டருக்கு படம் பார்க்க போகிறீங்களா, கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கிட்டு போங்க. கைக்கு க்ளோஸ் போடணும், க்ளோஸ் இருந்தால் க்ளோஸ் போட்டு போங்க. ஹேண்ட் சானிடைசர் போட்டு கை வாஷ் பண்ணுங்கள், சோப்பு போட்டு கையை வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி விழிப்புணர்வை பின்பற்றினா வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவை வந்து நம்ம வந்து முழுமையாக விரட்டி அடிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் படம் வெளியாவதில் கண்டிப்பாக சிக்கல் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 10 அல்லது 11 தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை வரலாம். அதாவது 50% தான் வந்து திரையரங்குகள் வந்து டிக்கெட் நிரப்பலாம், இருக்கையை நிரப்பலாம் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பு வரலாங்கிற மாதிரி மறுபடியும் கோழிவுட்டு வட்டாரங்கள்லேருந்து ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. இந்த தகவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னமே சொன்ன மாதிரி தான், இதுவரையில் உறுதிப்படுத்தப்படலை. விரைவில் என்னவென்று நமக்கு தெரிய வரும். நான் சொன்ன அந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். செய்தி பிடிக்கல தாராளமாக இந்த வீடியோவை அன்லைக் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தடவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ அல்லது இதர செய்திகளோடையோ மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கு மிக்க நன்றி.